ஹலோ ஹாய், வெல்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயந்தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த உலகத்தில் நம்ம கடந்து போகிற பாதையில் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். நம்மளால் இன்பத்தை மட்டுமே நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி துன்பத்தை மட்டுமே நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் பாதி பாதி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுத்தையுமே நம்ம கடந்து வந்து தான் ஆகணும். இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இது எந்த அளவுக்கு நம்மளை ஒரு மன உளைச்சலுக்கு கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்கூடையுமே பேசாமல் நம்ம ஒரு தனிமையை விரும்பும் நபராக மாற்ற இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தனிமையாக இருந்துட்டால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஏன், நிறைய பேர் அதை அனுபவிச்சிருக்கணும் செய்வாங்க. ஆனால் என்ன தான் நம்ம தனிமையாக இருந்தாலும், ஏன் அது உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாலுமே, அட் சம்டைமில் நம்ம எதையோ இழந்துட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு நமக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நம்மளை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுக்கு ரெண்டு பேசிக்கான விஷயத்துக்கான பேசிக் சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் விஷயம், நம்ம செய்கிற செயல்கள், நம்ம என்ன ஒரு நம்மளால் செயல்கள் மூலமாக மற்றவங்களுக்கு அது ஒரு பாதிப்பாக ஏற்படும் போது அது மற்றவங்களுக்கு வெறுப்பாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அட் சம்டைமில் நம்ம செய்கிற எல்லா செயலுமே மற்றவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் என்ன விஷயம் நினச்சி பண்ணுறீங்களோ அந்த விஷயம் மற்றவங்களுக்கு திருப்தி அளிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதனால் ஒருத்தங்க நம்மளை புரிஞ்சுக்காமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் சிங்கும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் சிங்கும் ஒத்து போகாததுனால சில விஷயங்கள் இந்த மாதிரி ஏற்படும். இதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இல்லை அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்டிப்பாக உங்களை இக்னோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி தன்னை தனிமைப்படுத்த விரும்ப ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு விஷயம் உங்களை பாதிக்கடைய செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம செய்கிற செயல்கள் மற்றவங்களுக்கு டைரக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ கண்டிப்பாக பாதிக்க அடைய செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செய்கிற செயல்கள் தப்பு அப்படின்ற மாதிரியும், இல்லை நீங்கள் செய்கிற செயல்கள்னால அவங்க பாதிக்கடைகிற செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் நடக்கும்போது வரையும் நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்கள் வேலையை நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மற்றவங்க பாதிக்கடைய செய்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க, பட் அந்த ஃபீட்பேக்கை வச்சுட்டு நீங்கள் உங்களோட செயல்களை செய்யாமையும் இருக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். நீங்கள் உங்கள் செயல்களை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான், உங்களோட செயல்கள்னால மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருது அப்படின்றதெல்லாம் தாண்டி நீங்கள் எந்த ஒரு ஃபீட்பேக் வந்தாலும் உங்கள் மனசு திருப்திக்கு நீங்கள் செய்கிற செயல்கள் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு நினச்சி செய்கிற வரையும் நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். இந்த இடத்துல நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ அவங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் எடுத்துக்கலாம், பட் அட் த சேம் டைம் நீங்கள் மனசார செஞ்சு மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நான் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் செய்கிறேன் அப்படின்னும் போது மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் செயல்களை தாராளமாக செய்யலாம் வித்தவுட் எனி காம்ப்ளிகேஷன் அப்படின்றது தான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட எண்ணங்கள் அப்படின்றது தான். பொதுவாகவே நம்ம மற்றவங்களோட நல்லதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளோட ஒப்பீனியனாகவும் நம்மளோட கருத்துக்களாகவும் பதிவு செய்வோம் மற்றவங்களுக்கு. அதாவது நீ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு உங்களோட ஐடியாஸை மற்றவங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம உண்மையாலுமே அவங்கக்கிட்ட கேரிங்காக இருந்தால் நம்ம கண்டிப்பாக நம்மளோட ஒப்பீனியனை வந்து அவங்கக்கிட்ட சொல்லுவோம். அதாவது நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு இயக்கம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பிடிக்காதவங்கக்கிட்ட நம்ம இதை வந்து எதிர்பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு யார் உண்மையாலுமே கேரிங்காக இருக்குது, நம்ம இவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் வந்து நம்மளோட ஒப்பீனியனாக சொல்லலாம் அப்படின்னு தோணும். அந்த விஷயத்த சொல்லும் போது தான் அவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற போது நமக்கு இன்னமும் வருத்தமாகும் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவில் இருந்தாலும் இந்த இடத்துல நம்மளோட பெர்ஸ்பெக்ஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற வழி உங்களுக்கு எப்போ ஏற்படும் அப்படின்னா, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நமக்கு வேண்டியவங்களே நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது. அதாவது நீங்கள் ஒரு கருத்தை பதிவு செய்யும் போது இது தப்பு அப்படின்னு உங்களை வந்து இக்னோர் பண்ணுறதோ இல்லை அவாய்ட் பண்ணுறதோ இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோ உங்களை ஒரு பெரிய பாதிப்புக்கு தள்ளப்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் தான் நீங்கள் வந்து மற்றவங்கக்கிட்ட சொல்கிறீங்க. உங்களோட செயல்கள், அதாவது உங்களோட தாட், உங்களோட எண்ணங்கள் வந்து நீங்கள் இப்படி இருக்கலான்னு ஒரு கேரிங்காக தான் சொல்கிறீங்க. பட் அது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம், அவங்களோட மென்டாலிட்டி, அவங்களோட மைண்ட் ஸ்டேட்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நல்ல எண்ணத்தோடு சொன்னாலும் அது அவங்க எதிர்பார்க்கல அப்படின்ற சமயத்தில் அவங்க அந்த ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த நீங்கள் சொல்கிற ஒப்பீனியன் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இன்னமும் உங்களுக்கு புரியும் வகையில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் கேரிங்காக ஒருத்தங்களுக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லணும் அப்படின்ற போது அந்த விஷயத்தை ரிசீவ் பண்ணுற பீப்புள் வந்து எந்த மைண்ட் ஸ்டேட்டில் இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்மளோட சொல்ல வர கண்டென்ட்டை மாற்றி பேசணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் சொல்ல பண்ணுற கண்டென்ட்டை மாற்றக்கூடாது. அதாவது நீங்கள் பேசுகிற மெசேஜ் கண்டிப்பாக ஒரே மெசேஜாக தான் இருக்கணும், பட் அதை அவங்களுக்கு புரியும் வகையிலையும் அவங்களுக்கு பிடிச்ச வகையிலையும் நீங்கள் அதை சொல்ல ட்ரை பண்ணணும் அப்படின்றது தான். வே ஆஃப் இன்டென்ட் டு டாக் டு வேர்ட்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் உங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. அதாவது நம்ம மற்றவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த எண்ணம், அதாவது நம்மளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எந்த இடத்துலேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மற்றவங்கக்கிட்ட நிறையா விஷயத்தை பார்த்து அப்சர்வ் பண்ணி அதை நீங்கள் ஒப்பீனியனாக சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினால நீங்கள் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. நம்மளே அப்சர்வ் பண்ணுறதை விட மற்றவங்கள அதிகமாக அப்சர்வ் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிறையா யோசிக்க ஆரம்பிங்க. இந்த கேள்வி நீங்கள் உங்களுக்கிட்டே கேட்டு நீங்கள் அதுக்கு பதிலையே தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையாலுமே நம்மளே அப்சர்வ் பண்ணாமல் மற்றவங்கள அதிகமாக அப்சர்வ் பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டு நீங்கள் இதுக்கு பதிலையும் தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு விஷயம், நம்ம என்ன தான் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு வருத்தமாக இருந்தாலும், உண்மையாலுமே பெரிய வருத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களே வந்து நம்மளோட ஒப்பீனியனை கேட்காமல் இருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க, நமக்கு பிடிச்சவங்களே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கடமையாக வந்து இந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும். நம்மளை வெறுக்கவும் அவங்க ஆரம்பிக்கலாம். இதனால் நீங்கள் உங்களோட ஒப்பீனியனாக நமக்கு பிடிச்சவங்கிட்ட சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவங்க நமக்கு என்ன தான் வந்து அவங்க அதை ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிசல்ட், நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணாமல் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கேரிங்காக என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை நீங்கள் ஒரு கடமையாக நினச்சி அதை சொல்லிடுங்க. ரிசல்ட் என்ன வந்தாலும் சரி, அவங்களுக்கு இப்போ கூட நீங்கள் சொல்கிற ஒப்பீனியன் புரியாமல் இருக்கலாம், பட் லேட்டரில் கூட புரியலாம். பட் நீங்கள் சொல்ல வேண்டிய கண்டென்ட்டை ஒரு உங்களோட கடமையாக நினச்சி அவங்களுக்கு நீங்கள் அதை சொல்லிவிட்டு, நீங்கள் அதில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிக்காமல் ரிசல்ட் என்ன வந்தாலும் சரி, நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு கடமையாக நினச்சி சொல்லிவிட்டு போயிருங்க அப்படின்றது தான். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் செந்தூர் பாபாய்.